He's a freaking badass. எப்ப பார்த்தாலும் கீழே தான் இருக்க. அடியில போய் அப்படி என்னதான் பண்ற? ஹோம் ஒர்க் முடிச்சியா இன்னிக்காவது? நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. முடிச்சிட்டியா? அந்த முழு டீடைல் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். புக்க எடுங்க எல்லாரும். உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா புக்கிங்க? புக்கு வந்து வழக்கம் போல மறந்துட்டியா? இன்னைக்கு நீ ஏதாவது ஜிகே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணத்தான் உன்னை உட்கார விடுவேன். நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இல்ல. அந்த புக் வாங்கி ஃபிட் பாராகிராப சத்தமா படி. இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டம் உள்ள ஒரே மாவட்டம் தமிழ்நாடுதான். முந்தமே அது மாநிலம். உங்க வீட்டுல நீ படிக்காம எப்பவும் போன்ல படம் பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லறாங்க. அப்படி நீ பார்த்த அந்த படமாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதையாவது சரியா சொல்லுவியா? I love you, daddy. Me too, my son. I love you so much, daddy. Me too, pa. Vidu, vidu. I love you, daddy. Hey! பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பிற்காக வாழ் தேவ சக்கரவர்த்தி. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆற்றல் மிகு திரு எம் கே ஸ்டாலின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இங்கு வருக விருந்திருக்கும் தமிழக அரசியல் வேண்டாம். இன்னைக்கு ஒழுங்கட்டியை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. சொல்ல சொல்லியா ஸ்டாலின் அவர்களே, என்னை பழைய பழனிசாமி என்று நினைத்து விடாதீர்கள். மோடி 5 லட்சம் போடுறான்னு பேங்க்ல நின்னாங்க போடுறான் சாமி லைன். நீ ஒரு டுபாக்குரு, உன்ன நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். காங்கிரஸ் ஆட்சி போகும்போது 350 ரூபாய் கேஸ் வாங்கினீங்களா இல்லையா? இப்ப எவ்வளவுமா? 1160. நீ அநியாயம் இல்லங்க. பின்னால திரும்பி பார்ப்போம். பேன் கார்டு கல்யாணம் பண்ணி வை. சரி, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் சொல்லுறேன். எனக்கு நீ என்ன சொல்லுற அதான கேள்வி. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி,
மறக்க முடியல. இப்ப இருக்கிறது ஒன்னே ஒன்னு ராணுவத்தில் தான் பென்ஷன், அதுக்கு வச்சாங்க மோடி ஆப்பு. மெண்டல் பேருலா ஏ கிறுக்குமே மெண்டல் பேருல உங்களுக்கு கிறுக்கு சொல்லிடுறீங்க. என்ன சொல்றான் மோடி, அதெல்லாம் வித்துருவான். தனியார் கிட்ட ஏரோப்ளேன் வித்துட்டான், ரயில தனியார் கிட்ட வித்துட்டான். பில்லுனே சரி 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 அண்ணன் பிரில்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. போஸ்ட் ஆபீஸ் நிக்க போறோம், எல்ஐசியை வித்துட்டான். நீ எல்லாத்தையும் வித்துட்டு நீ பிரதமர் மயிர் கொடுங்க. நீ என்ன கமிஷன் ஏஜென்டா நீ? அட பேயில போன், நீ போக்கரா நீ? நீ அந்த மாதிரி போக்குற நீ? அதான நினைச்சவனும் இவ்வளவு ஓலாயத்தனத்தை வச்சுக்கிட்டு இவ அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தா நம்ம ஸ்டீல் பட்டரை போயிடுச்சு, பாலிஷ் பட்டரை போயிடுச்சு, சுவிட்ச் பாக்ஸ் கடை போயிடுச்சு, எல்லாம் போச்சா இல்லையா? ஆமாக்கா. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சாத்திட்டா, நானும் ஒரு சின்னதா மருந்தடிக்கிற கடை வச்சிருந்தேன், ஜிஎஸ்டி மூடிட்டேன். இந்த நம்ம சண்டை போட்டு முடியாது. எட்டு வருஷத்துல என்ன மயிர் போடுங்க கேளு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா. ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. நீங்க எல்லாம் வந்து எச்ச பசங்கடா. இட்ஸ் மீ மைனர் நாகேந்திரன் ஒருத்தங்கரா. என்ன பங்குதெல்லாம் ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். நாங்களும் கலாய் பூசிட்டோம், காங்கிரஸும் கலாய் பூசிட்டான். வேஸ்ட் அண்டா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் தங்க ஊதிடுவேன். கட்சியில ஒரிஜினலா உங்களுக்கு ஒருத்தர் இருக்காங்கடா. ஐயோ, அதை நான் எப்படிமா சொல்லுவேன். அண்ணாமலைக்கு அந்த வரலாறு சொல்லு. நீ பெங்களூர்ல வேலை பார்த்த, அங்க ஒரு சிஜர் மேட்ல மாட்டிக்கிட்ட. இதெல்லாம் தேவையா போகுது? உங்களை சோக்கி கேக்குதா போகுது? எங்க கிட்ட வேலை ஆட்டினீங்க? நான் நிறைய வாங்கி எடுக்கணும்னு வந்தேன், கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு போயிட்டாரு எங்க மாசம் என்ன சொல்லிட்டு போனாரு இல்ல, அதால தான் வைக்கிறேன். இப்போதான்டா எனக்கு நிம்மதி. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே, இது பஞ்சாயத்து ரா. பஞ்சாயத்துக்கு துஞ்சான். கசடர கக்க வேண்டிய கல்வியிலே காவி கசடுகள், ஏழைக்கு எட்டா கேள்வி, கும்பிடு போட வைக்கும் குலக்கல்வி. அவ்வாளுக்கு மட்டும் அரியாசனமா? சேரிவாழ் மக்களுக்கு குலத்தொழிலா? கார்ப்பரேட்டு கடை விரிப்பானா? கல்வி கடைச்சரக்கா? இந்தி பேசு, இந்துவாக இரு, எதிர் நின்றால் கொன்று அழி, அவன் இந்தியை எதிரி. சிதைந்த சமஸ்கிருதம் செம்மொழி, செம்மை குறையா தமிழ் அவன் காதில் விழவே இல்லை. கல்வி ஆணைய கயிறு தமிழா எதிர்காலத்தை கவி தின்னப்போகுது. எடப்பாடி கூட்டமெல்லாம் கைகட்டி நிற்பாங்க, அவங்க கூப்பாடு ஒருபோதும் டெல்லிக்கு எட்டாது. அதானியின் அறிவு வியாபாரம் ஊர் ஊரா நடக்க போகுது. காசு இருந்தா அறிவாளி, கேள்வி கேட்டா கோமாளி. பாலா போன நீட் போல வாழாம போக தகுதி தேர்வான். பொறியியல் வச்சாலும் பொறியியல் படித்தாலும் பொறியியல் வச்சாலும் அவ்வாறு தான் சான்றிதழ் தருவா. காவி இருள் கல்வியை கவ்வி இருக்கு, கார்ப்பரேட் விலங்குக்கு இரையாக காத்திருக்கு. நீட் முடிக்கு முன்னே உன்னை முடிக்க. மனுநீதி என்னும் அநீதி மக்களை மீண்டும் பழி கேட்குது. புதிய கல்லறைகள் தயார், புதிய கல்வியார், புதிய தலைமுறையின் அறிவு கனவை புதைக்க. காலை வணக்கம் சொல்வதை நிறுத்திவிட்டு இனி செய் ஸ்ரீராம் சொல்லிடணும். தமிழ் வணக்கத்திற்கு தடா, சரஸ்வதி மந்திரத்திற்கு மட்டும் தாராளம். காவிச்சட்டம் ஏழையா நீ? மூட்டையை தூக்கு சேரியா நீ? புணத்தை தூக்கு பட்டியல் சாதியா நீ? மலத்தை அள்ளு. பூநூல் வழி மனுநூல், புதிய கல்வியால் பாடநூல், தூங்கி கிடந்தால் உன்னை சிறைப்பிடிக்கும் திரண்டு.